சார், அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு. சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வந்துருச்சு சார், மூவி நிறைய வீட்டு படம்லாம் பார்த்துட்டு நம்ம ஒய்ஃபும் அது மாதிரிலாம் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ நிறைய பேக் அண்ட் ஃப்ரண்ட் இல்லாமல் நிறைய மாதிரி டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன்று தலைகீழாக நிற்க வச்சு பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு வயிறு அதுக்கு அது சம்பந்தமா ஏதாச்சும் கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ், கர்ப்பப்பை பிரச்சனைன்னு ஒண்ணு, ஓவரி ப்ராப்ளம்ஸ். வயிறு வந்து பாத்தீனா குடல் இருக்கும்னு சொல்றாங்க. குடல் இருக்கு, வயிறு வந்து இது வேற. ஓகே. என்னன்னா ஜிம் அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்ல ஓரளவுக்கு அது கூட எல்லாரும் பண்ணிட முடியாது. ஸ்லோ பை ஸ்லோ தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே ஓகே சார். இதுல முக்கியமா என்ன தெரிஞ்சீங்கன்னா அவங்க வந்து தலைகீழா ஒன்லி நிக்கல, அது இவங்க மூவ்மெண்ட். இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு மூவி அந்த டைமுக்கு வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா அவங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா சார், அது நிறைய எது நம்மளால முடியுமோ அதுல என்ன வேணாலும் நடக்கும். அது கண்டிப்பா அதை வந்து பாத்தீங்கன்னா லெஸ்பியன்ஸ் இருக்கும், கேஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து இது வந்து அவங்க போட்டதால இதெல்லாம் கரெக்ட், நம்ம பண்ணலாம்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி பண்ணா கண்டிப்பா குடல் இருக்கும், கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வரும். நேயர்களே பாருங்க, நீங்க நிறைய விட்டு படம்லாம் பார்த்துட்டு அதே மாதிரியே ஒய்ஃபை கஷ்டப்படுத்தாதீங்க. நார்மலா ஸ்மூத்தா இருங்க, ரொம்ப செக்ஸியா இருங்க. செக்ஸியா இருங்க, செக்ஸ்ஃபுல்லா இருங்க. இன்னொரு